அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில இயற்கையா நம்ம உடல்ல ஆக்சிஜனை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மனித உடல்ல ஒரு ரத்தத்துல போதுமான அளவு ஆக்சிஜன் இருந்தாதான் உடல் உறுப்புகள் வந்து சிறப்பா இருக்கும். ஒருவரது உடல்ல ஆக்சிஜன் குறைவா இருந்தா அது பதற்றம், தலைவலி, மூச்சு விடுவதுல சிரமம், வெளிரிய தோல், உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றா அவஸ்தப்படக்கூடும். ரத்தத்துல ஆக்சிஜனோட அளவை அதிகரிக்க செய்வதற்காக உங்க உணவுல 80% ஆல்கலைன் உணவுகள் இருப்பதை நீங்க உறுதி செய்ய வேணும். என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். முதலாவதா ஆப்பிள். உடல்ல உள்ள ஹார்மோன்களை சமநிலையில பராமரிக்க உதவும் இந்த ஆப்பிள். அதோட உங்க உடல்ல ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க நினைச்சா தினமும் கட்டாயம் ஆப்பிள உங்க உணவுல சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததான் எலுமிச்சை. எலுமிச்சைய நம்முடைய தினசரி உணவுல சேர்த்து வந்தா உடல்ல ஆக்சிஜன் அளவு சிறப்பா இருக்கும். உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை வழங்குவதோட உடலின் ஆக்சிஜனோட அளவையும் அதிகரிக்கவும் சீராக வைத்துக் கொள்ளவும் இந்த எலுமிச்சை உதவும். பாலி, தர்பூசணி பழங்கள்லயுமே வைட்டமின்களும் பிற ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவுல இருக்கு. உடல்ல ஆக்சிஜன் அளவையும் அதிகரிக்கும். குடமிளகாய் வைட்டமின் ஏ நிறைஞ்சது. இந்த குடமிளகாய் ஆன்டி பாக்டீரியல் பண்புகளும் அதிகம் உள்ள இந்த குடமிளகாய் நம்மோட உடல்ல ஆக்சிஜனோட அளவை வேகமா உயர்த்தும் ஆற்றல் கொண்டது. ஆக்சிஜன் நிறைந்த உணவுகள்ல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா பருப்பு வகைகள். பருப்பு வகைகளான பட்டாணி, சோயாபீன்ஸ் போன்றவை உடல்ல ஆக்சிஜனை அதிகரிக்க செய்யும். தானியங்கள்ல புரோட்டீன், பல்வேறு பி வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து போன்றவை ரத்தத்துல இல்ல ஆக்சிஜனோட அளவை மேம்படுத்தும் சத்துக்கள் உள்ளன. அன்றாட உணவுல தானியங்களை ஒரு சேர்த்து வந்தாலே நிச்சயம் அவர்களது உடல்ல ஆக்சிஜனோட அளவு சிறப்பா இருக்கும். நீங்களும் உங்களோட உடல்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்க நினைச்சா இதனை அவ்வப்போது உங்க உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க.